Hello friends, welcome back to my channel. Please subscribe and click the bell icon for more notifications. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க மார்னிங் வந்து எவ்வளோ குயிக்காக ஆர்கனைஸ்டு வேயில் குக் பண்ணி லன்ச் பேக் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ரைஸ், சப்பாத்தி, அதுக்கப்புறம் தக்காளி வறுவல், அப்புறம் எக்கு. ஸோ ரைஸு, தக்காளி வறுவல், எக்கு எனக்கு, சப்பாத்தியும் தக்காளி வறுவலும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து கோதுமை மாவு, தண்ணி, எண்ணெய், சால்ட்டு போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். ஸோ இப்போ வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம், கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். இப்போ நான் தக்காளி வறுவல் பண்ணுறதுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். நான் 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூடி. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம், அது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் கட் பண்ணிட்டோம். அடுத்து தேங்காய் வந்து இந்த மாதிரி கீறி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து கிரைண்ட் பண்ணிடுவேன். நான் வந்து துருவி வச்சுக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன், எவ்வளோ நாள் வந்து துருவின தேங்காவை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், எப்படி வந்து ஈஸியாக துருவலாம் அப்படின்றத போடுறேன். இப்போ வந்து 5 தக்காளி நான் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி மரத்தில் நான் எடுத்து வச்சுருவேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து இன்றைக்கி குக் பண்ண போகிறோம்னு அதை வாஷ் பண்ணி அந்த மரத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் நான் வந்து கட்டிங் போர்டிலே வச்சு கட் பண்ணி வச்சுருவேன். யூஸ்வலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு. எயிட் ஓ கிளாக் நான் குக் பண்ண போவேன். 8:45-9 முடிச்சுட்டு 9 o'clock மேலே நாங்கள் கிளம்பி லன்ச் பேக் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட ரொட்டீன். ஸோ இப்போ வந்து தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணோன்னா தக்காளி வறுவலுக்கு நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து சோம்பு வந்து 1 teaspoon எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி. இப்போ வந்து நமக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அடுத்தது வந்து இப்போ நான் ஒரு பர்னரில் நான் என்ன பண்ணேன்னா கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல தக்காளி அதை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 1/2 cup ஆற அளவுக்கு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து போட்டுடணும். தேங்காய், சோம்பு, வெங்காயம் போட்டு அரைச்ச மசாலாவை போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 tablespoon போல் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசம் எல்லாமே போகணும், அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இது ஆயில் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதை வந்து அந்த மீதி இருக்க டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்தி வந்து திரட்டி வச்சிடலாம். ஸோ நான் வந்து 4 chapati பேக் பண்ண போகிறேன். ஸோ 4 chapati போல் நான் வந்து திரட்டி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து கழுவி குக்கரில் வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஒரு பர்னரில் குக் ஆகிட்டுருக்கு. தக்காளி தொக்கு ஐ மீன் தக்காளி வறுவல் வந்து ஒரு பர்னரில் குக் ஆகிட்டுருக்கு. அடுத்து சப்பாத்தி திரட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள் ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு தக்காளி வறுவலில். இப்போ வந்து சப்பாத்தியை நான் வந்து குக் பண்ணி எடுத்துடுவேன். நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சேன். ஸோ அதை வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நான் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ஸோ நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சிட்டோன்னா
நம்ம போட்டோன்னா நல்லா உப்பலாக வரும், சப்பாத்தி நல்லா ஊறி. அதுக்கு மேலே கொஞ்சம் கீ கூட தடவிக்கோங்க சப்பாத்தி பேக் பண்ணும்போது, மதியானத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரைஸுக்கும் தக்காளி வறுவலுக்கும் வந்து தொட்டுக்கிறதுக்கு எதாவது வேணும் இல்லையா மதியானம் எனக்கு, அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சைட் டிஷ்ஷாக. ஸோ நம்ம வந்து குயிக்காக ரைஸ், தக்காளி வறுவல், பாயில்டு எக், அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி எல்லாமே இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பண்ண ஆரம்பித்தோன்னா குயிக்காக நம்மளோட சமையலை முடிச்சுக்கலாம். இழுத்து போட்டுக்க வேணாம், என்ன செய்கிறோமோ அதை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடி நாளே. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.